இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ இல்லை செவ்வாய் அந்திரமோ ஒரு பாசிட்டிவாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜோதிடர் சொல்லியிருந்தால் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடு பண்ணிக்கணும் ஒருவேளை உங்கள் ஜோதிடர் வந்து வந்து இதில் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு கெட்டது செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதோட பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் இதை தாந்திரிக ரீதியாக இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எளிமையாக கோயில்கள் வழிபாடுகள் மூலமாக எப்படி இப்படி பண்ணிக்கலாம்ங்கிறதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்ம நம்மனால இதை ஒரு தொகுப்போலாக போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனாலையும் சேர்த்து தான் இதை நம்ம பண்ணுறோம் அன்பர்களே அப்போது இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த ஜாதகத்தில் வந்து எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் பிரச்சனையாக இருக்கோ அவங்க வந்து குழந்தை பேருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கும் பொழுது இவங்க அதுக்காக ஒரு மருத்துவரை போய் அணுங்கினாலும் சரி ஐவிஎஃப்ஹெச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப சிரமப்படணும் இதை அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா இந்த பேசிக்கான விஷயங்களையும் தெரிஞ்சு இந்த வழிபாடுகளை அந்த அந்த நேர காலங்கள் அவங்கள செய்ய விடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை குடும்ப குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது தட் இஸ் லைக் குழந்தை இல்லாத இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கெட்டு போயிருக்கும் அதே மாதிரி இந்த சில லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இது இருக்கும் அந்த மாத இதில் இருக்குதுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அங்கே ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும் இதுக்குள்ள சில எளிமையான விஷயங்கள் நம்ம செஞ்சிருந்தாலே அது சரியாயிடும்ங்கிறது தான் உண்மை அடுத்தது வந்து செவ்வாய் நல்லபடியாக இருந்தால் அவரோட ஆக்சுவல் காரகத்துவம் என்ன அப்படின்னா பூமி சம்பந்தமாக அதே மாதிரி அந்த காணி நிலங்கள் அதே மாதிரி ஒரு ஆளுமை ஒரு வேகம் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் ஒரு நல்லா முடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு போலீஸ் அதே மாதிரி ஒரு காக்கக்கூடிய வல்லமை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள நம்பி நீங்கள் எங்கே வேணால் போகலாம் அவங்க உடவே மாட்டாங்க காப்பாற்றிட்டே இருப்பாங்க அந்த காக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்க்க ரூடாக தெரியுவாங்க பட் வந்து அவங்க வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க அப்போ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த செவ்வாய் பகவானோட காரகத்துவம் வந்து நல்லா இருந்துகிட்ருக்கும் இருக்கும் அதே மாதிரி அவங்களோட இது வந்து மத மதம்லாம் இருக்கவே மாட்டாங்க இந்த செவ்வாயோட தன்மை இந்த மேஷ லக்னமாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி இந்த இவங்கெல்லாம் ஜென்ரலாகவே பாருங்களேன் ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த ஸ்லோனஸ்ஸு அந்த நடையிலேயே வேகம் இருக்கும் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் காப்பா இதெல்லாம் அவங்களோட பெக்குலியர் கேரக்டர்ஸாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் பகவானோட ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்க சரி அதை இன்னும் ஜாஸ்தியாக்கணும் ஆக்கணும் என்னென்ன பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லபடியாக இருக்குது அதுக்கு நான் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பு கலரில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சிகப்பு கலரில் துணி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரம் அதில் ரெண்டு கையில் அல்ற லெவலுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதை எடுத்து அந்த காசு அது பணமாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் அதில் கணக்கெல்லாம் நான் பார்க்கக்கூடாது பண்ணாமல் அந்த கை நிறைய எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சிகப்பு கலர் துணியில் கட்டி வச்சுருங்க கட்டி வச்சுருங்கன்னா அதை அந்த வாரத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சிருங்க இல்லை எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்குது ஒரே ஒரு காயின் வைக்கிறதுக்கு தான் முடியும் தாராளமாக எடுத்து வச்சுருங்க இதை செவ்வாய்க்கெழம செவ்வாய் கிழம வச்சுட்டே வாங்க இந்த துணியில் போட்டுகிட்டே வாங்க இந்த துணியில் போட்டுகிட்டே வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வைக்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு இந்த தசாநாதன் நடந்தாலோ செவ்வாய் தசை நடந்தாலோ புத்திநாதன் நடந்தாலோ அந்தரநாதன் நடந்தாலோ இதில் அடுத்து கமெண்ட் பாக்ஸில் இருப்பீங்க இது எத்தனை வாரம் செய்யணும் இது நீங்கள் எத்தனை வாரம் செஞ்சாலும் நல்லா வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ குழப்பம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வாரம் செய்யலாம் அப்படிங்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வைத்தியநாத சுவாமி கோயில் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கேயும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் சுவாமி மலையில் கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் கோயிலில் கொடுக்கலாம் அதே மாதிரி பழனி முருகன் கோயிலில் கொடுக்கலாம் இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் கோயிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துடலாம் இதோட சேர்த்து சரி இதோட அடி அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் நம்மளை காப்பாற்றி இருக்கக்கூடிய அரசு துறையான நம்ம போலீஸ் துறை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்சுதுன்னா எதை அஃபிஷியலாகவே செய்யலாம் ஒரு மாஸ்க் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த காவல்துறை சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறதுக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் உங்களால் முடிஞ்சது என்னென்ன வசதி நிறைய இருக்கிறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸுக்கு வந்து நீங்கள் அஃபீஷியலாகவே பண்ண முடியும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அஃபீஷியலாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அந்தளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்லேயே உங்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களால் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சால் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி இந்த பெண்மணியாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வறுமையில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு நல்ல தனவானாக இருக்கிறவங்களுக்கு அன்பாக சொல்கிறது இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பங்கள் நல்லா செழிக்கணும் நான் அந்த இடத்துலலாம் தான தர்மத்துக்கு கணக்கு பார்க்க வேண்டாம் அதுக்கு வட்டி காசு பார்க்காதீங்க தொழிலில் எவ்வளோ வேணால் வட்டி காசு பார்க்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி கோடி கோடியாக உங்கள்ட்ட பணம் இருக்குது இறைவன் நல்லா வச்சுருக்காருனா இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷமாக போய் அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக அந்த இறைவன் இவங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வாழ வைப்பாருங்கிறதெல்லாம் மறந்துடாதீங்க அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சது ஒருவேளை ஒரு கல்யாணத்துக்கு உங்களால் ஒரு ஐயாயிரூவா தான் கொடுக்க முடியும் ஒரு ரெண்டாயிரூபா தான் கொடுக்க முடியும் சந்தோஷமாக கொடுங்க முடிஞ்சதுன்னா தாலி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த செவ்வாய் பகவானோட தன்மை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நல்லபடியாக இல்லை அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இறை வழிபாடை முதல்ல அதை பண்ணிடுங்க அதை முதல்ல அதை நீங்கள் செய்யணும் அத நீங்க செய்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கிறதும் ஆஞ்சநேய சுவாமியை வந்து ஒரு காதலோட வழிபடுறதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைத்தியநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க வழிபட்டுண்டே வர்றதும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டுண்டே வர்றதும் இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்ப நீங்க இதே இது நான் எப்படி சொன்னேனோ அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் அது ஒரு ரூபா காயினோ அஞ்சுருவாக்காயினோ இல்லை குவியெல்லாம் எடுத்து கொண்டு போகிறீங்களோ இதையும் கொண்டு போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஞ்சநேயரோட மந்திரத்தோடு சேர்த்து ஸ்ரீராமஜெயமோட இதை நீங்கள் சொல்ல சொல்லவே ஆஞ்சநேயர் வந்துருவாருங்கிறதும் உண்மையே அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு தாந்திரிக ரீதியான இது சொல்லணுமா வெத்தலை தாந்திரிகம்னு நான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த கணக்கில் வெத்தலை எடுத்துக்கலாம் இந்த வெத்தலையை எடுத்துட்டு இதை வெறும்னா அப்படி திறக்கக்கூடாதுங்க இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதை நல்லா சுற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சீவல் வச்சுட்டு உங்கள் கையால் கட்டுங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆரஞ்ச் கலர் நூல் எடுத்து இதில் ஒம்பது கணக்குலேயோ பதினெட்டு கணக்கிலேயோ மாலை எடுத்து இந்த மாலையை கட்டும்போது இந்த செவ்வாய் பகவானால் பாதிக்கப்பட்டவங்க கொண்டு போய் இதை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் சாத்தலாம் அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் அன்னதானம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த தானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தயிர் சாத தானங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஒருவேளை நான் முருகன் கோயிலில் நான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க தினை மாவு தானமாக கொடுக்கலாம் தினை மாவு தேனும் தினை மாவுன்னு சொல்கிற மாதிரி அந்த தினை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக முருகனுக்கு படைச்சிட்டு படைச்சிட்டுனா நைவேத்தியம் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கும் சரி சந்திர பகவானுக்கும் சரி த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராஜி அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கண்டுகளிக்கலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டைப் பண்ணும்போது கிடைக்கும் அதே மாதிரி நவராத்திரி திருவிழாவை வந்து இந்த வருஷமும் நம்ம விமர்சையாக கொண்டாடணும்னு நம்ம நினைச்சிருக்கோம் அதில் பக்தியோடு இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து நான் காசு வாங்கிலாம் பண்ணலாம் அன்பர்களே இது ஒரு இலவசமாக தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் யாராவது நீங்கள் கலந்துக்கணும்னு ஒரு வேலை ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிறதுல நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கு என்னென்ன மாதிரி உங்கள் ஆத்துலேயே வழிபாடுகள் பண்ணலாம் அதே மாதிரி தான் போன வருஷம் யாரெல்லாம் பண்ணிங்களோ எப்படி உங்கள் வீடு தேடி ஒரு சில உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு கிஃப்டெல்லாம் வந்து சேர்ந்ததோ அதே மாதிரி நல்ல பூஜைகள் பண்ணி நீங்கள் ஜெயிக்கும் பொழுது இது எனக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இதாக நான் நினைக்கிறேங்க நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க இன்டெரக்டாக நானும் ஜெயிச்சுட்ருக்கேங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்றவங்க இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு பண்ணிக்கலாம் பானலிங்கம் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு பரிகாரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்